சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாட்களிலும் எஸ்ரா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8:22 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சொல்லி நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கரம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருந்திருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழிகளிலே நடந்த மனிதர்களை கர்த்தர் நிச்சயமாகவே கைவிடவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக மரண தருவாய்கள், சவுல் கொல்ல பார்க்கின்ற பொழுது விலகி விலகி பல காரியங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் சவுலின் கையில் தாவீதை கொடுக்காதபடி, கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே தாவீதுக்கு நன்மையானவைகளை செய்து அவருடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரை துதித்து அவரை முதலிடத்தில் வைத்து செயல்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், சாத்தானுடைய போராட்டங்கள் அத்தனையிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கவும், ஒரு நமக்கு ஒரு நன்மையை தரவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை உயர்த்தவும் ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்துகிறதாயிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்தபடியினாலே தாவீது உயர்த்தப்பட்டார். தாவீது ராஜாவாகும்படி கர்த்தர் உயர்த்தினார். அதே ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருப்பாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை நடத்துகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவோம், அவரை பிடித்து கொள்வோம். கர்த்தருடைய கரத்தின் நன்மையினால் திருப்தியாவோம். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உம்மை தேடக்கூடிய உணர்வை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும், ஆசீர்வதியும், கிருபையின் கரத்தினால் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.